உலக விஷயங்களே சதா நினைத்து அதன்மயமாகவே நிற்கும் ஜீவனை திசை திருப்ப அதிலிருந்து விடுபட செய்வதற்கு உபாயமாக உருவ வழிபாட்டை கொள்ளலாம். உலக வாசனைகளில் உழன்று வருந்துபவனை உருவற்ற பொருளை தியானிக்க செய்ய முடியாது. அதே பணத்தை வந்து நீ வெங்கடாஜலபதியோட டீல் போட்டுக்கோ, கிடைக்கும்லாம். புரியுதா? உனக்கு 100 ரூபாய் கிடைச்சதுன்னா ஒரு 10 ரூபாய் போடுறேன் வேண்டிக்கோ, கண்டிப்பா பண்ணுவாருன்னு சொல்லி எப்படியோ அப்படியே அவனை கொஞ்சம் தானம் பண்றவனா ஆக்கி வச்சு அந்நிய பொருளுக்கும் அவன் பணத்திலேருந்து தன்னுடைய இதுலேருந்து விட்டு கொடுக்குற பாவத்தை அந்த நான்பாவத்துக்கு வளர்க்கலாம். இதெல்லாம் பிகினிங் தான், அவ்வளவுதான். உலக வாசனையிலேருந்து திருப்பத்துக்கு. அதனால் ஈஸ்வரனையே நாமரூபங்களாக நினைத்து ஒருவன் தியானித்து வழிபட்டானேயானால் தன் நாமரூபத்தை ஒழிப்பதற்கும் வாசனைகளான எண்ணங்களை அவன் நீக்குவதற்கும் அது துணையாகும் என்று உபாயமாக சொல்லப்படுகிறது. செய்யும் வழிபாடு உண்மையாயிருந்தால் நிச்சயமாக மெய்ப்பொருளை அடைந்தே தீருவான். இறைவனுக்குரிய எல்லாவித உருவங்களை காட்டிலும் மிக உயர்வானதும் உத்தமமானதும் ஆத்ம ஞானியாகிய குருமூர்த்தியின் வடிவமே மிகச்சிறந்ததாகும், தன்னுடைய சுரூபமே. ஏனெனில் ஞானி தன்னை ஆத்மாவுக்கு வேறாக ஒரு தேகமாக எண்ணாதவன், ஒரு எண்ணமாக எண்ணாதவன். அப்படிப்பட்ட குருமூர்த்தியின் உருவத்தை நினைப்பதனால் நினைக்கும் இவன் உருவம் கரைந்து விடுகிறது. ஞானியின் உருவம் உருவ வெளி தோற்றமே, உருவெளி தோற்றமே. இறைவனிடம் அன்பு செலுத்தும் பக்தன் ஆத்மானுபவத்தை விரும்பாவிட்டாலும் முடிவில் அவனுக்கு அது கிடைத்துவிடும். காரணம், இறைவன் அருளே ஆகும். இறைவன் என்பது அருளே ஆகும். இந்த ஆத்மானுபவத்தை அம்மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதிலே உண்மையில் காணல் உணர் என்று கூறி பகவான் விளக்குகிறார். எல்லாத்துக்கும் விஞ்ஞானம் ஆக்கிட்டார். இவ்வளவே. இப்ப அம்மயமாக எப்படி விப்ரநாராயணன் சொன்ன பிரகாரம், நீ எல்லால் வேறு இல்லை, நானும் என்ன அவகிட்ட ஈடுபட வச்சதும் நீ, அந்த மாதிரி தனி உணர்ச்சியே அறவே அற்று அப்படியே அம்மயமாக வெறுமனே உட்கார். சரியா? தனி உணர்ச்சிக்கும் இருப்பு இல்லை, தனி தேகத்தினால வருது. தனி தேகமாக அந்த நபராக அந்த பெயராக எந்த சங்கல்பமும் எழ வேண்டாம், எந்த உணர்ச்சியும் எழ வேண்டாம். அம்மயமாக இருக்கின்றீர்கள் கூட என்று உணர வேண்டாம். நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் பண்ணும் பொழுது ஒவ்வொரு செகண்டுமே சகஜமா கான்சியஸா பண்ணிக்கிட்டே போகலாம். கண்ணை திறந்து போகும்போது வீட்டுல நல்லா உட்கார்ந்து பண்ணுங்க. கிடைக்கிற சமயங்கள்ல தான் ஒன்று மற்றும் பொங்கல் எல்லாம் சேர்ந்து வரும். சரியா? ஆரம்பிக்கும்.